நாம எதிர்பார்த்த அந்த முக்கியமான நிமிடம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. 5:44 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வு என்பது நம்ம நேரலையில இஸ்ரோவினுடைய சென்டர்ல இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போன விக்ரம் லேண்டர் தற்போது தன்னுடைய வேகத்தை மிக மெதுவாக குறைத்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் என்ற வேகத்துல தற்போது இது தரையிறக்கக்கூடிய பணிகள்ல வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் வந்து 25134 என்ற ஒரு வட்டத்துல நீள்வட்ட பாதையில நிலாவில சுற்று வந்த அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தற்பொழுது அந்த பகுதியில 31 கிலோமீட்டர்ல தரையிறக்கக்கூடிய பணிகள் கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து தற்போது 1200 கிலோமீட்டர் வேகத்துல குறைக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது இப்ப நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்ததாக தற்போது கிட்டத்தட்ட 8 கட்டத்துல 7 கட்டங்கள் தற்போது நடைபெற இருக்கிறது. இந்த 7 கட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கட்டங்களும் தற்போது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இந்தியாவினுடைய மக்கள் மத்தியில இருக்கிறது. ஏன்னா இது சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறது இரண்டு விதமாக தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து நம்ம இஸ்ரோ கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை தரையிறக்க வேண்டும். மற்றொன்று ரோவர் அந்த நம்மளுடைய விக்ரம் லேண்டரு ஒரு இடத்தை தேர்வு செய்யும். அந்த இடத்தை வந்து தேர்வு செய்து அந்த பகுதியில இது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு தேடல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ந்து அதை தரையிறக்கக்கூடிய பணிகளில் இடம் தேர்வு செய்து பார்க்கிறாங்க. நீங்க விக்ரம் லேண்டரை இங்கிருந்து பார்க்கலாம். விக்ரம் லேண்டர் தற்போது அதனுடைய டிகிரி வந்து இப்போ படுக்கிற மாதிரி இருந்த இடத்துல வந்து தற்போது 50 டிகிரியா வந்து குறைத்து தற்போது அதை செங்குத்தா சாய்க்கக்கூடிய பணிகள்ல விக்ரம் லேண்டரை வந்து அதை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 588 கிலோமீட்டர் அந்த லெவல்ல வந்து இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு முக்கியமான ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்மளுடைய விக்ரம் லேண்டர்ல பாத்துக்கிட்டு இருக்கும். விஞ்ஞானிகள் தொடர்ந்து இந்த பகுதியில கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சோம்நாத் அவர்கள் இந்த பகுதியில வந்து தொடர்ந்து வந்து குறிப்பாக இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் இதை நேரடியா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் 2 சிவன் இஸ்ரோ சிவன் அவர்களும் தற்போது நேரடியாக இந்த பகுதியில பார்வையிட்டு வருகிறார்கள். சரியாக 6:04 அப்படிங்கிற அந்த நேரத்தை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள்ல விக்ரம் லேண்டர் தற்போது தரையிறங்க போகிறது. விக்ரம் லேண்டர்னுடைய இந்த தரையிறங்கிய பிறகு தென் துருவத்துல குறிப்பாக நிலவுனுடைய 65 டிகிரி அப்படிங்கிற அந்த கோணத்துல இறங்கின முதல் நாடாக இந்தியா மிகப்பெரிய ஒரு பெருமையை வந்து பெறக்கூடிய வகையில தற்போது ஏற்பாடு செய்யக்கூடிய வகையில ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கிறது. நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விஞ்ஞானிகள் தொடர்ந்து வந்து பல முன்னாள் இஸ்ரோ தலைவர்கள் தற்போது இஸ்ரோ தலைவர்கள் என்று பலரும் வந்து நேரடியாக இங்க வந்து இஸ்ரோனுடைய அந்த மையத்துல வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னும் 35 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் அந்த குறைஞ்சிக்கிட்டே வருது. எதுக்காக அப்படின்னா அது நிலவுனுடைய அந்த சர்ஃபஸ்ல இருந்து நம்ம நிலவுனுடைய சர்ஃபஸ்ல இருந்து தற்போது எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கறத விக்ரம் லேண்டர்னுடைய அந்த அளவு வந்து கீழே இருக்கக்கூடிய 4 கேமராக்கள் எல்லாமே வந்து அதிநவீன டிஜிட்டல் கேமராக்கள். இந்த கேமராக்களை பொறுத்தளவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி எந்த அளவுக்கு சமதளமா இருக்கிறது என்பது உள்ளிட்ட எல்லாமே பார்க்கணும். அதே போல நிலவுனுடைய மேற்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 22 செகண்ட் அப்படிங்கிறது அப்படியே தன்னுடைய அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய அந்த நுண்ணறிவுகள் பல்வேறு வகையில செயல்படக்கூடிய வகையில அதுல வந்து தாங்கி நிற்கும். அந்த 22 செகண்டுக்கு பிறகுதான் தானாகவே விக்ரம் லேண்டர் தன்னுடைய முடிவெடுக்கும். முதல் ஸ்டேஜ், அதாவது நம்ம சொன்ன முதல் அந்த 5 நிமிடங்கள் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான ஸ்டேஜ். முதல் 5 நிமிடம் அப்படிங்கிறது 7.4 அப்படிங்கிற கிலோமீட்டர் தொலைவ தற்போது குறைந்திருக்கிறது தற்பொழுது நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது அதுல 745 மீட்டர் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ அதாவது 7.45 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு இப்ப குறைந்திருக்கிறத பாக்குறோம். அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படிங்கறது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம்.